இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஸ்பார்டகஸ் டிவி சீரீஸ்ல 6வது எபிசோடுங்க 4வது சீசன்ல பார்க்க போறோம். போன எபிசோட் எங்க முடிஞ்சது ஞாபகம் இருக்கா? நம்ம சீசர் ஒரு பக்கம் அந்த நுழைவாயில் கதவுகளை எரிக்கிறான். அதே நேரம் அந்த பக்கத்துல இருந்து பெரிய அந்த கேட்டை நல்ல கட்டையிலேயே இருக்காவேன்னு நல்ல வெயிட்டான கட்டையில செதுக்கிருக்கான்னு நினைக்கிறேங்க. அதை கொண்டு வந்து ஒரு பெரிய உருளைக்கடையை கொண்டு வந்து இடி இடின்னு இடிக்கிறாங்க. அந்த கேட் அப்படியே நொறுங்குது. நெருப்புல அந்த கேட் நல்லா வீக் ஆயிடுச்சோ என்னவாங்க, அசால்ட்டா நொறுங்கிட்டு வெளியே இருந்து நம்ம ஆளுக்குள்ள உள்ள இறங்குறானுங்க. மொத்த ராணுவ படையும் இப்ப உள்ள இறங்க ஆரம்பிச்சிருச்சு. சீசர் அதை பார்த்து அப்படியே பூரி போட இந்த பக்கம் திரும்ப கேட்டுக்குள்ள இன்னொருத்தவன் காலடி எடுத்து வைக்கிறான். யாருன்னு தெரியுதா? நம்ம யோகிய வில்ல மார்க்கஸ் உள்ள என்ட்ரி. சீசர் பக்கத்துல வந்து நிக்கிறான். இந்த சினுவசா சிட்டிக்குள்ள ரோமானிய படை இறங்கிருச்சு. ஒருத்தே ரெண்டு பேர் இல்லைங்க, முது 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 முதுன்னு 10,000 படை வீரர்களும் உள்ள இறங்கினா எப்படி இருக்கும்? நடந்து போறதுக்கே இடம் இருக்காது. சந்து பந்துக்குள்ளெல்லாம் 10,000 பேர் உள்ள இறங்குறானுங்க. பாக்குறது அடிமையா இல்ல ரோமானியனால பாக்குறதே கிடையாதுங்க. கண்ணில் படுற எல்லாரும் சும்மா வெட்டி வீசிக்கிட்டு போயிட்டே இருக்கானுங்க. அதே நேரம் அந்த பக்கத்துல நம்ம ஸ்பார்டகஸ் கிரிக்ஸஸ் எல்லா பேரும் அப்படியே எகிரி குதிச்சு வந்து சாமையா சண்டை போடுவாங்க. அதே நேரம் இந்த பேக்ரவுண்ட் மியூசிக் தெரிக்க விட்டுருப்பானுங்க. இதே பேக்ரவுண்ட் மியூசிக் வச்சா காப்பரேட் பண்ண இடத்துல வரும். ஸோ காப்பரேட் ஃப்ரீ மியூசிக்ல ஏதாவது நல்ல மியூசிக் கிடைச்சா இந்த பேக்ரவுண்ட் மியூசிக்ல நம்ம எடிட்டரை வைக்க சொல்லுவோம். ஏப்பா எடிட்டர் கொஞ்சம் நல்ல மியூசிக்கை பார்த்து போட்டு விடுப்பா. வெரி தரமா சண்டை போறானுங்க. அதுலயும் குறிப்பா கிரிக்ஸஸ் ஒரு பக்கம் அடிச்சுக்கிட்டு இருந்தா இன்னொரு பக்கத்துல ஸ்பார்டகஸ் ரெண்டு கத்தி எடுத்து ரெண்டு பேரோட வயிற்ற குத்தி கிளிக்கிறாங்க. எதிர்பார்க்காதீங்க தேவையான அதே நேரம் பக்கத்துல இன்னொரு மலமாடு நிப்பான். இவனோ இவ்வளவு தூரம் உங்கட வந்துட்டேன், இப்பயும் உங்கட வரனே அப்படின்னு சொல்றான். ஏங்க எங்க போறதுக்கு இவங்க அடி போட்டுக்கிட்டு இருக்காங்க? நரகத்துக்கு போறதுக்கு தான் அடி போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. அதே நேரம் இந்த சிட்டிக்குள்ள இன்னொரு பக்கத்துல நம்ம பழிவாங்க துடிக்கிற அண்ணங்களோட டாவடிக்கிற பையன் இருக்கான் பாத்தீங்களா? அவன் சும்மா சூப்பரா சண்டை போட்டு இருப்பான். திடீர்னு பின்னாடி யாரோ குத்தி கொல்ல வர அதே நேரம் அந்த கடற்கொள்ள கூட்டத்துல ஒரு கருப்பை இருப்பான் பாத்தீங்களா, அவன் வந்து அவனை காப்பாத்துறான். அப்போ நம்ம பழிவாங்க துடிக்கிற அண்ணங்கார அவன் வந்து நிக்கிறான். இந்த மூணு பேருக்கு நடுவில் இருக்கிற இந்த முக்கோண காதலுக்குள்ள இப்ப கத்திய விட்டுலான்னு இருக்கானுங்க. கருப்பனோட கழுத்துல கத்திய வச்சுட்டு கடற்கொள்ள எல்லாருமே எங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, எங்க முதுகுல குத்திட்டானுங்க, நீ கூட்டத்தில் இருக்க வந்தாடா சாகுடா அப்படின்னு சொல்ல, இல்ல இல்ல நான் போதையில இருந்தேன், இப்பதான் தெரிஞ்சேன், எனக்கு இந்த கதையே எதுவும் தெரியாது, முடிச்சு பார்த்தா ரோமனர் கூட சண்டை நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற அவன். இதெல்லாம் உண்மைதான் அப்படின்னு அந்த டாவடிக்கிற பையன் சொல்ல, எதுவா இருந்தாலும் அப்புறம் பாத்துக்கலாம், முதல் இங்க இருந்து தப்பிச்சு போலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அங்க இருந்து கிளம்புறானுங்க. அப்படி அங்க சீன கட் பண்ணா இந்த பக்கத்துல நம்ம ஹீரோ ஹானகஸும் அந்த மலமாட என்ன பண்றாங்க, கச்சா எண்ணெய் சரக்கு பாட்டில் சொல்லி எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிக்கிட்டு இருக்காங்க. வீட்டை வீட்டை அப்படியே கொளுத்து பாக்குறானுங்க, எரிக்க பாக்குறானுங்க. அதே நேரம் உள்ள இருந்து ஒரு பொண்ணு ஓடி வரா. யாரும் தெரியுதா? நம்ம ஹானகஸ் தூரமா இருந்து பார்த்து சைட் அடிக்கிறா பாத்தீங்களா, ஒன் சைடா லவ் பண்ற பாத்தீங்களா, அவதாங்க. என்னடி இங்க ஒளிஞ்சிட்டு இருக்க, இப்படியே ஒளிஞ்சிட்டு இருந்தா ரோமானியர்கள் வந்து உன்னை கொடுமை படுத்தி கொல்வானுங்க, தயவு செய்து இங்க இருந்து ஓடு, சீக்கிரம் போ, பின்னாடி அந்த கதவை பூட்டுறதுக்குள்ள எப்படியாவது எஸ்கேப் ஆயிடு அப்படின்னு அந்த பொண்ணு கிட்ட சொல்றான், தப்பிச்சு போக சொல்றான். அதே நேரம் இங்க நம்ம சீசரும் மார்க்கஸ் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களோட கண்ணு திரவே எங்கேயோ ஒரு மாளிகை வந்து அப்படியே எரியுதுங்க, தீயில பத்தி எரியுது. அவங்க தோத்து போயிட்டாங்கன்றது அவங்களுக்கே தெரியுது. அதனாலதான் இந்த சிட்டியவே அழிக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வீட்டா எரிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. நம்ம அவங்களை விடக்கூடாது, எல்லாரும் வாங்க அவங்கள போய் அடிச்சு கொல்லலாம், தம்சம் பண்ணலாம் அப்படிலாம் பேசிட்டு இருக்கும்போது வீடு எரிஞ்சிட்டு போயிட்டு இருக்குண்டா, நான் ஆல்ரெடி ஒரு மேட்டரை பிளான் பண்ணிருக்கண்டா, பிளான் பண்ணி தான் நம்ம நடக்கணும், எரிஞ்சிட்டு இருக்கிற வீட்டு பக்கம் எல்லாம் போகணும்னு நமக்கு ஒன்றும் அவசியம் இல்ல, இவங்களை ஃபாலோ பண்ணி போவோம், இந்த மக்கள் எல்லாம் எங்க போறாங்கன்னு பாரு, பின்னாடி ஏதாவது வழி இருக்கான்னு பாரு, வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மார்க்கஸ் சொல்லிட எல்லா படைவீரர்களுமே மார்க்கஸ் பின்னாடி தாங்க போறானுங்க. அந்த பக்கம் பார்த்தா அந்த டாவடிக்கிற பொண்ணை காப்பாத்துறதுக்காக அவளை எப்படியாவது இங்க இருந்து சேஃபா பின்னாடி அந்த கொல்லப்புறத்து பக்கமா கூட்டிட்டு போறதுக்காக ஹானகஸ் ட்ரை பண்ணிட்டு இருக்கான், சண்டை போட்டுட்டு இருக்கான். அப்போ நம்ம மலமாட்டுக்கு பின்னாடி இவனை ஒருத்தன் கத்தியால குத்திடுறாங்க. அவனை காப்பாத்துறதுக்காக நம்ம ஹீரோ எவ்வளவோ கஷ்டம்
கோவப்பட்டு எல்லாரையும் அடிச்சு தம்சம் பண்ணிட்டு போராடிதான் அவங்க கிட்ட இருந்து ஜெயிக்க வேண்டியதா இருக்கு. இந்த தெருவில் இருந்த எல்லா ரோமானர்களுமே குத்தி கொன்னுட்டா. பட் இங்க வந்து பார்த்தா அந்த மலமாடு ஏற்கனவே குத்தி ரத்த போக்குல செத்து போய் கிடக்கு. எனக்காக உசுர கொடுக்க நினைச்சானே அவன் செத்து போயிட்டானே அப்படின்னு ஹானகஸ் வந்து வருத்தப்படுறான். அடுத்து எப்படி நம்ம செத்துருவோம், ஒருவேளை நான் சாகசா இருந்தா கொஞ்ச நேரம் உன் கூட என்னோட கடைசி நேரத்தை கழிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கிற அந்த லேடி அந்த அடிமை. சரிவா எவ்வளவு தூரம் உசுரோட இருப்போமோ அவ்வளவு தூரம் போய் உசுரோ இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கூட்டிட்டு அவங்க கிட்ட இருந்து ஓடுறான். அதே நேரம் எங்கிட்ட நடக்குதுன்னு பாருங்க, அந்த கருப்பன் கடற்கொலை இருக்கான் பாத்தீங்களா, அவனை கூட்டிட்டு வரான். அவனை பார்த்ததுமே கிறிஸ்தஸ் கோவப்பட்டு வெட்ட போக, இல்ல இல்ல இவன் மேல எந்த தப்புமே கிடையாது, கடற்கொள்ளையர்களோட பிளானுக்கும் இவனுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல, இவன் ஒரு அப்பா அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி இருந்தவங்க எல்லாம் சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறானுங்க. இப்படி அவங்க பேசிட்டு இருக்கும் போது திடீர்னு அந்த ரோமானிய படம் முழுக்க இங்க வந்துருதுங்க. நம்ம பசங்க ஃபுல்லா அப்படியே பின்னோக்கி ஓடுறானுங்க. பின்னாடி அந்த ஒத்தையடி பாதை மாதிரி ஒரு பாதை போகும், அந்த பாதையும் ஒரு கேட்டை போட்டு வச்சிருப்பாங்க, கேட்டு திறந்திருக்கு. இப்பயும் நிறைய சிவிலியன்ஸ்கள் அதாவது பொதுமக்கள் ஓடி வந்துட்டு இருக்காங்க, லேடிஸ் ஓடி வந்துட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருமே அந்த கேட்டை விட்டு வெளியே போற வரைக்கும் நம்ம எப்படியாவது தாக்கு பிடிச்சி நிக்கணும், இவங்க கூட சண்டை போடணும்னு நம்ம ஹீரோஸ் முடிவு பண்ணி இங்க வந்த அந்த ரோமானியர்கள் கூட சண்டை. ரோமானியர்கள் நூத்து கணக்கா இருந்தா நம்ம பசங்க ஒரு அஞ்சாறு பேர் தாங்க. அசால்ட்டா எல்லா வேறையும் சும்மா வெட்டி வீழ்த்திக்கிட்டு இருக்கானுங்க. அதுலயும் நம்ம ஹீரோ ஹானகஸ் என்ன பண்றான் பாருங்க, இல்ல இல்ல ஹானகஸ் இல்ல கிறிஸ்தஸ் என்ன பண்றான் பாருங்க, சரக்கு பாட்டில் எடுத்து ஏறிறான். எது மேல ஏறிறான் பாருங்க, இந்த கேட்டோட கதவுகளை திறக்கக்கூடிய அந்த கயிறை கட்டி வச்சிருப்பான் பாத்தீங்களா, அதை தீயப்படுத்தி விடுறானுங்க. தீ லைட்டா எரிய 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 அந்த கேட் அப்படியே கீழே மூட ஆரம்பிச்சுட்டே இருக்கு. இன்னும் கொஞ்சம் விட்டா டப்புன்னு கீழே அந்த கேட் விழுந்துரும், உள்ளேயே நம்ம ஹீரோஸ் மாட்டிப்பாங்க. சீக்கிரம் எல்லாம் வெளியே வாங்க வெளியே வாங்க அப்படின்னு சத்தம் போட கிறிஸ்தஸ் முத வெளியே போயிடுறாங்க. இப்போ அந்த கேட்டுல அந்த கேட்டை மூடக்கூடிய திறக்கக்கூடிய அந்த கயிறு வந்து எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால மொத்தமா எரிஞ்சு கயிறு துண்டாச்சுன்னா அப்படியே அந்த கேட்டு மூடிடும், உள்ளேவே மாட்டிப்பான். அதே நேரம் நம்ம மார்க்கஸ் வரா மொத முறையா ஸ்பாட்டகஸ நேருக்கு நேரா பார்த்து டேய் ஸ்பாட்டகஸ் அப்படின்னு கத்த, அதே நேரம் ஸ்பாட்டகஸ் அப்படியே பின்னாடி ஒரு பல்டி அடிச்சு அந்த கேட்டுக்கு வெளியே போக தீ பிடிச்சிட்டு இருக்கிற அந்த கயிறு அறுக்க அப்படியே அந்த கேட்டு கீழே விழனு எல்லாமே ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல நடந்து முடிதும். நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் லக் இருக்குன்னே சொல்லாங்க, ஏன்னா ஒரு ரெண்டு செகண்ட் தள்ளி அந்த கயிறு விழுந்துருந்துச்சுன்னா அந்த கயிறு அறுந்துருந்துச்சுன்னா அதுக்குள்ள நம்ம சீசரை வெளியே போய் எவ்வளவே செட்டப் பண்ணியிருந்திருக்கலாம். இல்ல இந்த ரோமானிய படைகள் ஓடி வந்து அந்த கேட்டை மூடாம தடுத்து பிடிச்சிக்கிட்டாங்கன்னா பின்னாடி போய் எல்லாருமே வெட்டி வீச ஆரம்பிச்சிருப்பாங்க. நல்ல வேலைங்க கேட்டு மூடுறதுக்குள்ள நம்ம ஹீரோ வெளியே போயிட்டான், எஸ்கேப் ஆயிட்டான். இப்பயும் இந்த ரோமானியர்கள் நினைச்சிருந்தா இவங்க பின்னாடியே விரட்டு போக முடியும், இங்க இந்த கேட் இருக்கு இல்லையா இந்த கேட்டையும் உடச்சு போட்டுட்டு உள்ள வர முடியும். ஆனா சீசர் விரட்டணும்னு ஆசைப்படுறான் மார்க்கஸ், அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நான் ஆல்ரெடி இன்னொரு பிளான போட்டு வச்சிட்டேன், அதனால நம்ம பசங்க எல்லாத்தையும் வெயிட் பண்ண சொல்லு, ரெஸ்ட் எடுக்க சொல்லு, இவங்களை நம்ம விட்டு விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கஸ் சொல்லிட்டு போறாங்க. என்ன அவன் எக்ஸ்ட்ரா பிளான் பண்ணிருக்கான் அப்படிங்கறது நமக்கு தெரியல. அதே நேரம் இந்த பக்கத்துல இந்த சிட்டியை இப்போ ரோமானர்களோட கைப்பிடிக்குள்ள வந்துருச்சு. இன்னும் இந்த தெருவில் நிறைய அடிமைகள் இருக்கலாம், எவனாவது ஒளிஞ்சுட்டு கூட இருக்கலாம், எல்லாரையும் தேண்டி கண்டுபிடிங்க, எவனும் உசுரோட இருக்க கூடாது, எல்லாருமே கொண்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மார்க்கஸ் ஆர்டர் போறான். கூடவே கையில ஒரு பிட்டு நோட்டீஸ்ல ஏதோ பேர் எல்லாம் வச்சிருக்காங்க, அதாவது இவனுக்கு தேவையான சில பேரோட பேர் எழுதி இவங்க எல்லாருமே என்னோட மாளிகைக்கு, இவன் ஒரு மாளிகையை பிடிச்சி வச்சுட்டான், இந்த மாளிகைக்கு எல்லாரையும் வர சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடாப்ல ஆர்டர் கொடுத்துறாப்ல. இப்போ நம்ம செனட் சபையில இருந்து அந்த மந்திரி ஒருத்தர் வந்திருப்பார் பாத்தீங்களா, அமைச்சர், அவர் வந்து பார்த்துட்டு பரவாயில்லடா உன என்னவோ நினைச்சேன், நீ எப்பேற்பட்ட ஆளு, வீரன் சூரன் எல்லாத்தையும் நீங்க ப்ரூவ் பண்ணிட்டீங்கல்ல, ஸ்பாட்டகஸே விரட்டிட்ட, அவங்க கைப்பிடியில இருந்த இந்த சிட்டியை வேற காப்பாத்திட்ட அப்படின்னு தாம் தூமுன்னு பாராட்ட ஆரம்பிக்க, இந்த பாராட்டுக்கெல்லாம் போதுங்க, இன்னைக்கு நைட்டு உங்களை செலிபிரேட் பண்றதுக்காக, உங்களுக்கு மரியாதை செலுத்துறதுக்காக இன்னைக்கு நைட்டு ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்றோம், நம்மளோட வெற்றியை கொண்டாடுறதுக்காக. இப்பெல்லாம் மூவி எல்லாம் ரிலீஸ் ஆச்சு, மூவி எல்லாம் சக்சஸ் ஆயிடுச்சுன்னா சக்சஸ் பார்ட்டின்னு ஒண்ணு கொண்டாடவே பாத்தீங்களா, வெற்றி விழா, அந்த வெற்றி விழா இன்னைக்கு நைட்டு நடத்த போறோம், நீங்க கண்டிப்பா அதுக்கு வரணும், தலைமை தாங்கணும் அப்படின்னு இந்த அமைச்சருக்கு அல்வா கொடுக்குறாப்ல, ஐஸ் வைக்கிறாப்ல நம்ம மார்க்க. நம்ம சீசர் இன்னும் விட மாட்டேங்கிறாங்க, ஏ இன்னும் டைம் கட்டு போலயா, பின்னாடியே விரட்டிட்டு போனா அசால்ட்டா இல்ல புடிச்சிடலாமியா அப்படின்னு கேட்டாலுமே மார்க்கஸ் என்ன என்ன முட்டா நினைச்சுக்கிட்டு இருக்கியா, எல்லாத்தையும் நான் ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டப்பா, கொஞ்சம் அமுக்கிக்கிட்டு உனக்கும் மரியாதை செலுத்துறதுக்காக இன்னைக்கு அந்த சக்சஸ் பார்ட்டில ஒரு மேட்டர் வச்சிருக்கேன், உன்ன கௌரவப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லிடுறாப்ல. அதே நேரம் இவங்க பேசிட்டு இருக்கிற அந்த மாளிகைக்கு பக்கத்துல ஒரு மாட்டு தொழுகத்துக்கு கீழே இந்த ரகசிய அற இருந்தது இல்ல, அங்க கூட ரோமானிய கைதிகளை ஒளி வச்சிருந்தா பாத்தீங்களா இந்த சிட்டியோட தலைவி. அதே இடத்துல இப்போ நம்ம ஹீரோ ஹானகஸும் அவனை ஒன் சைடா காதலிக்கிற அந்த பொண்ணும் இருக்காங்க, ரெண்டு பேரும் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஹானகஸோட கையில அடிபட்டு இருக்கு, அதுக்கு இவ கட்டு போட்டுக்கிட்டு இருக்கா. அதே நேரம் நம்ம மார்க்கஸ் ஒரு லிஸ்ட் கொடுத்து இந்த லிஸ்ட்ல இருக்கிற எல்லாருமே இங்க வரணும் அப்படின்னு சொல்லிருந்தா இல்லையா, அந்த லிஸ்ட்ல ஒருத்தியா நம்ம சிட்டியோட தலைவி வந்திருக்கா, அவளை கூட்டிட்டு வந்திருக்கானுங்க. அவ கையில ஏதோ கைதி மாதிரி கயிறால கட்டி இழுத்துட்டு வராங்க, அதை நம்ம சீசர் பாக்குறான். எப்பேற்பட்ட பொண்ணு, இவ கையில கை விளங்கா, எல்லாத்தையும் அவுத்து போடுங்கடா அப்படின்னு மிரட்ட, அதுக்கப்புறம் அவங்களும் சரின்னு சொல்லிட்டு கையில போட்டிருந்த கட்டெல்லாம் அவுத்து விடுறாங்க. உன்னெங்கயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு நம்ம தலைவி கேட்டா, என்ன தெரியலையா, நான் தான் அடிமைகள் மாதிரி வேஷம் போட்டுட்டு உள்ள வந்தேன், உங்க எல்லாத்தையும் காப்பாத்தன அப்படின்னு சொல்ல, ஏண்டா கொஞ்சம் முன்னாடியே காப்பாத்தி இருக்க கூடாதா, நிறைய பேர் இங்க செத்து இருக்க மாட்டாங்கல்ல, என் சிட்டிசன்ல யாராவது மிச்சம் வந்திருப்பாங்கல்ல அப்படின்னு வருத்தப்படுறா. ஏன் அப்படின்னா இப்போ இந்த சிட்டியில வாழ்ந்த மக்கள்லயே உசுரோட இருக்கிறது இவ மட்டும்தாங்க. இவ கூட வந்த ஒன்னு ரெண்டு ரோமானியர்கள் கொஞ்சம் வெளியே போனாங்க பாத்தீங்களா, நம்ம ஸ்பாட்டகஸே வெளியே விட்டுருப்பான்ல, அவங்களும் நிறைய பேரை கொண்டுட்டாங்க நம்ம ரோமானிய படையே, மிச்சம் இருக்கிறது இவ மட்டும்தான் இந்த சிட்டிக்கே, நான் பாத்துக்கங்களேன். அப்புறம் நம்ம மார்க்கஸ் போட்ட லிஸ்ட்ல இன்னொருத்தி இருக்கா, அவளோட வப்பாட்டி அடிமை, அவளும் இந்த மாளிகைக்கு வந்திருக்கா. மார்க்கஸ் வரா, கொஞ்சுரா உனக்காக
இந்த சிட்டியவே பிடிச்சேன், இந்த மாளிகைக்கு இனிமே நீதா ராணி அப்படின்னு சொல்லிட்டு கௌரவ ஒரு பட்டம் கொடுக்குறான். கொடுத்துட்டு இனிமே நீ இந்த மாளிகையில இருந்துக்கலாம், இந்த சிட்டியவே நீ பாத்துக்கலாம், நானும் அப்பப்போ அங்க வருவேன், மாளிகையும் பாத்துப்பேன், சிட்டியும் பாத்துப்பேன், உன்னையும் பாத்துப்பேன், நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமா எந்த பிரச்சனையும் இல்லாம என் பொண்டாட்டியோட அந்த பொறாமப்படுற கண்ணோட பார்வை இல்லாம நம்ம நிம்மதியா இருக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த அடிமை காதலி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். இவளுக்கு அநியாயத்துக்கு கண்ணெல்லாம் கலங்குதுங்க, உடம்பெல்லாம் லைட்டா நடுங்குது, என்ன சொல்லணும் தெரியாம அப்படியே முழிக்கிறா. வார்த்தைகள் தொண்டை வரைக்கும் வருது, பட் தொண்டையை தாண்டி வெளியே வர மாட்டேங்குது. என்ன ஏதோ சொல்ல வர, அப்புறம் நிப்பாட்டிக்கிற, என்ன மேட்டர்னு சொல்லுமா அப்படின்னு சொல்ல, அதே நேரம் இந்த மார்க்கஸோட புள்ள வரா, தப்பு என்னோட தாங்கிறா. ஓ ஐயோ உண்மையை சொல்லிடுவானு அப்படின்னு பார்த்தா, இல்ல இல்ல அன்னைக்கு நான் ரொம்ப வருத்தத்துல இருந்தேன், அப்போ இவங்கதான் அவங்களோட குடிசைக்கு கூட்டிட்டு போனாங்க, நானும் போனேன், எனக்கு அரவணைப்பா நடந்துகிட்டாங்க, எனக்கு தேவையான அந்த அட்வைஸ் எல்லாம் கொடுத்தாங்க, இவங்களோட அரவணைப்புலையும் அட்வைஸ்லையும் மட்டும்தான் இப்ப நான் அந்த பிரச்சனையெல்லாம் விட்டு வெளியே வந்திருக்கேன், ஒரு ஆம்பளை ஆயிருக்கேன், இது எல்லாத்துக்குமே நீங்க அவங்களுக்கு தான் தயங்க சொல்லணும்னு சொல்லிட்டு ரொம்பவே நல்ல மாதிரி பேசுறான், நடிக்கிறான். பட் பேசின எல்லாமே டபுள் மீனிங் பேசு. இந்த பேச்சுக்கெல்லாம் அர்த்தம் அவளுக்கும் பாக்குற நமக்கும் புரியுதே ஒழிய, இந்த புள்ளைய பத்த அப்ப இந்த மார்க்கஸ் பயலுக்கு புரியல. இவ்வளவு அந்த உண்மையை சொல்ல வந்தவ உண்மையை சொல்லாம அப்படியே நிப்பாட்டிடுறா. அப்புறம் ஏதாவது சரக்கு சாப்பாடு இருந்தா ரெடி வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடிமையை அனுப்பிச்சு வச்சுட்டுறாங்க. அப்பாவும் புள்ளையும் பேசிட்டு இருக்காங்க. புள்ளையே அப்ப பாராட்டுறான், எவ்வளவோ கஷ்டம் நஷ்டங்கள் எல்லாத்தையுமே தாண்டி சோல்ஜர்ஸ் கூட சோல்ஜர்ஸா தோல் கொடுத்து நின்ன பாத்தியா, அங்க நிக்கலடா நீ, இப்ப எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போச்சு, இனி மறுபடியும் உனக்கு எனக்கு அடுத்த அந்த இரண்டாம் கட்ட அதிகாரத்தோட இருக்கிற அந்த பதவியை உனக்கு நான் தரப்போறேன் அப்படின்னு சொல்றான். இது நல்ல விஷயம் பார்த்தா அடுத்து கெட்ட விஷயத்தையும் சொல்றான். இன்னைக்கு நடக்க போற அந்த வெற்றி விழால சக்சஸ் பார்ட்டியில சீசரை கௌரவப்படுத்த போறோம், நிறைய அடிமைகளை இங்க பிடிச்சு வச்சிருக்காங்க, அந்த அடிமையில கடைசி அடிமையை கொல்ற போற அந்த பெருமிதத்துக்குரிய அந்த பதவியை சீசருக்கு கொடுக்க போறானா, சீசரை பாராட்டி பேச போறானா, நான் மட்டும் இல்ல நீனும் அவனை பாராட்டி பேசணும், என் பிள்ளையா இதை நீ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கஸ் அவனோட பிள்ளைக்கு ஆர்டரை கொடுக்குறான். சீசரை கண்டாலே இந்த வயலுக்கு பிடிக்க மாட்டேங்குது, இதுல இவன் வாயால பாராட்டணுமா அப்படின்னு கோவப்பட்டாலுமே அப்பனை பத்தி இவனுக்கு தெரியும், ஏதாவது பைத்தியகாரத்தனமா பரிடுவான்னு சொல்லிட்டு சரிங்க டாடி நீங்க சொன்னா சிறப்பா செஞ்சிருவோம் டாடி அப்படின்னு பேசி முடிச்சிடறான். ஆனா விருப்பம் இல்ல. இப்ப அங்க மாட்டு தொழுகைக்கு கீழே அந்த ரகசிய அறையில ஒளிஞ்சிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த கதவை எவனோ ஒருத்தன் கண்டுபிடிச்சிடறான். ரோமானிய வீரர்களை எவனோ ஒருத்தன் கண்டுபிடிச்சிடறான். எட்டி பார்க்க வரான், கதவை திறந்துட்டு எட்டி பார்த்தா அப்படியே அவனை பிடிச்சி உள்ள தள்ளிவிட்டு சாகடிக்கிறாப்ல நம்ம ஹீரோ. அதே மாதிரி வெளியே போறான், ரெண்டு மூணு பேர் கூட சண்டை போடுற மாதிரி ஒரு சவுண்ட் சத்தம் தாங்க கேக்குது. அந்த சத்தத்தை கேட்டுட்டு கீழே இருக்கிற அடிமைக்கு என்ன தெரியும், எனக்கு அடி வாங்குறானா இல்ல அந்த ரோமானியர் அடி வாங்குறான் வித்தியாசம் தெரிய மாட்டேங்குது. அப்படியே பயப்பட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு கத்தி மேல இருந்து சரண்னு கீழே இறங்குது, அப்படியே ரத்தமா கொட்டுது. இவ மேல எல்லாம் கொட்டும், இது யாரோட ரத்தம், ஹானகஸோட ரத்தமா இல்ல மத்த படைவீரர்களோட ரத்தமும் தெரியாம அப்படியே முழிக்கிறா, பதறா, பயம் தெரியுது. அப்படியே அந்த கதவை பாத்துக்கிட்டே இருக்கா. ரோமானர்கள் உள்ள கூச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு கையில இருக்கிற கத்தியை வச்சு இவளோட கழுத்து எடுத்து செத்து போகலாம், அவங்க கையில மாட்டி கற்பழிக்கப்பட்டு சாகுறத விட இப்பேற்பட்ட ஒரு நல்ல சாவே தனக்கு வேணும்னு சொல்லிட்டு கழுத்துல கத்தியை வச்சு அப்படியே அறுக்க போக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். உள்ள இறங்குறது யாரு, நம்ம ஹீரோ ஹானகஸ். அப்ப இங்க செத்து போனவங்க எல்லாம் யாரு, இந்த ரோமானிய படைவீரர்கள். நீ சொல்ற மாதிரிதான்ப்பா, அந்த ஆட்டை நம்ம பக்கம் தான் இருக்கானோ என்னவோ, சாக வேண்டியவங்கள இன்னும் உசுரோட வச்சுக்கிட்டு இருக்கான், வா வா உன்னை காப்பாத்திட்டு எப்படியாவது நான் வெளியே கூட்டிட்டு போறேன் அப்படின்னு நம்ம ஹானகஸ் முடிவு பண்ணிடுறாங்க. இப்போ அதே சிட்டில புதுசா பிடிச்ச அந்த மாளிகையில இருக்கிற அந்த வப்பாட்டி அடிமை கிட்ட இந்த பையன் போய் பேசுறாங்க. என்ன தெரியுமா சொல்றான், அன்னைக்கு நடந்தது சும்மா ஒரு நாள் நினைக்காத, அது வெறும் சாம்பிள் தான், இனிமேதான் உனக்கு வேட்டையே இருக்கு, டெய்லி வரப்போறேன், டெய்லி உன் கூட களியாட்டம் போட போறேன் அப்படின்னு பச்சை பச்சையா பேசுறான். மொத அட்டம்ங்கிறதுனால நான் ரொம்ப சாஃப்டா நடந்துகிட்டேன், அடுத்தடுத்த அட்டம்ட் எல்லாம் ரொம்ப மோசமா இருக்கும், எங்க அப்பனை பழிவாங்க நினைச்ச எல்லாத்தையுமே இனி ஒன்ன வச்சுதான் செய்ய போறேன் அப்படின்னு ரொம்ப கொடூரமா பேசுறான், மிரட்டுறான். இந்த லேடிக்கு இவ்வளவு நாளா அப்ப மார்க்கஸ் கிட்ட இருந்து ஒரு அரவணைப்பு ஒரு காதல் எல்லாம் கிடைச்சது, ஆனா புள்ள கிட்ட இருந்து இப்ப கிடைக்கிறதெல்லாம் பயம், உயிர் பயம், கற்பழிப்பு. இவ்வளவு கொடூரமான ஒரு வாழ்க்கை எந்த பொண்ணுக்குமே கிடைக்க கூடாதுங்க. அப்புறம் அப்பனுக்கும் புள்ளனுக்கும் நடுவுல மாட்டிக்கிட்டு முழிக்கிறாவ, நம்ம சிட்டியோட தலைவியை உள்ள கூட்டிருந்தாங்க இல்ல, அவளை நல்லா குளிச்சு குளிச்சு டிரெஸ் எல்லாம் போட்டு ரெடியா இருமா அப்படின்னு சொல்றாங்க. ஏன் இவளுக்கு ஏதாவது ஒரு கௌரவ பதவியோ இல்ல பாராட்டோ கொடுக்க போறாங்களா என்னன்னு தெரியலங்க. நல்லா குளிப்பாட்டிட்டு இவளுக்கு ரொம்ப ஃபேவரான ஒரு சிவப்பு கலர் டிரெஸ் அந்த டிரெஸ் போட்டு விட்டுட்டு அவளை அலங்கரிக்கிறாங்க. இவளுக்கும் கொஞ்ச நேரத்துல இவளுக்கு நடந்த எல்லா துன்பங்களும் கஷ்டங்களும் மறந்து போய் இப்பதான் அவள் லைட்டா சிரிக்க ஆரம்பிக்கிறான். அதே நேரம் நம்ம சீசர் வரா, உன்னை பாக்குறதுக்காக மார்க்கஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, வாங்க போலாம் அப்படின்னு கூட்டிட்டு போறா. நீங்க அழகா இருக்கீங்க, எனக்கு மட்டும் நேரம் கல்யாணம் இல்லைனா உங்களை நான் கல்யாணம் பண்ணிருப்பேன் அப்படி எல்லாம் பேசுறான். சரி வாங்க மார்க்கஸ பாக்க போலாம் அப்படின்னு மார்க்கஸ பாக்க கூட்டிட்டு போறான். மார்க்கஸ பார்த்ததுமே என் சிட்டியை நீங்க காப்பாத்தி கொடுத்துட்டீங்க, உங்களுக்கு ரொம்பவே நன்றி அப்படிங்கிற இங்க சீசரை மார்க்கஸ் கழட்டி வரா. அந்த வெற்றி விழாவோட கொண்டாட்டங்கள் நிறைய வேலை நடந்துகிட்டு இருக்கு, அந்த வேலை எல்லாம் கரெக்டா நடக்குதா இல்லையான்னு கொஞ்சம் மேற்பார்வை பார்ப்பா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு சீசரை அனுப்பிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பொண்ணு கிட்ட பேசுறான். இவன் போற போக்க பாத்தீங்கன்னா இவன் சேர்க்கையே இந்த செயலும் சரியில்லாத மாதிரி தெரியுது, இவனை வேற நம்ம யோகிய வில்லன் வேற சொல்லிக்கிட்டு இருக்கோம், இந்த பொண்ணை ஏதாவது பண்ணிடுவானோ அப்படின்னு பார்த்தா இங்க தாங்க ஒரு டிஸ்ட் வச்சிருக்காங்க. நெத்தியில அடிபட்டு கடலுக்குள்ள விழுந்தான் பாத்தீங்களா நம்ம கடற்கொள்ளையர்களோட தலைவன், அவன் செத்து போயிட்டா நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம் ஸ்பார்டகஸ் கையால, பட் அந்த பய இன்னும் உசுரோட தான் இருக்கான். நெத்தியில அடிபட்ட இடத்துல தையல் எல்லாம் போட்டு வந்திருக்கானுங்க, கூடவே நாலஞ்சு ரவுடி பள்ளியிலையும் கூட்டு வந்திருக்கான். எதுக்குடா இவங்க வந்திருக்கான் அப்படின்னு பார்த்தா இவனும் ரோமானர்களும் சேர்ந்துதானே ஸ்பார்டகஸுக்கு எதிராக துரோகம் பண்ணாங்க, அந்த சதி திட்டத்தை தீட்டானுங்க, அதுக்கான பரிச வாங்குறதுக்காக தான் வந்திருக்கான். இவனோட டீல் என்னன்னு பாத்தீங்கன்னா நிறைய பணம், நாளை பின்ன இவன் ஒவ்வொரு துறைமுகத்தையும் தாண்டி போகும்போது இங்க ரோமானிய படை வீரர்களால எந்த பிரச்சனையும் வரக்கூடாது,
அப்படிங்கிற ஒரு டீலிங்க. அந்த டீலிங்க ஹானர் பண்ணுவீங்களா அப்படின்னு கேக்குறக்காக தான் வந்திருக்கான். எங்க ஊசுருக்கு எந்த ஆபத்தும் இல்லையே அப்படின்னு கேட்கவும் செய்யறான். அதுக்கு நம்ம யோகிய வில்ல மார்க்கஸ், அதெல்லாம் உனக்கு ஒரு பிரச்சனையும் வராது, பட் இன்னைக்கு நைட்டு வரைக்கும் தான் உனக்கு டைம். நைட்டு 7 மணிக்குள்ள நீ உன் பசங்க எல்லாம் கூட்டிட்டு இங்க இருந்து போயிரு, அது வரைக்கும் நான் உன்ன இது செய்ய மாட்டேன். 7 மணிக்கு தாண்டி ஒரு 1 நிமிஷம் 2 நிமிஷம் கூட இங்க இருந்தேன்னா உன நான் கொண்டுடுவேன், மித்தபடி கேட்ட எல்லாமே உனக்கு கிடைக்கும் அப்படின்னு இவர் சொல்றாருங்க. கேட்ட எல்லாமே கிடைக்குமா, இன்னும் ஒன்னு என் கைக்கு வரலையே அப்படின்னு கொஞ்சம் சூச்சகமா பேச, இங்கதான் அந்த உண்மையே தெரிய வருது. கொய்யால இந்த கடற்கொள்ளையம் போட்ட டீல்ல நம்ம சிட்டியோட தலைவி இருக்கா பாத்தீங்களா, அவளும் இருக்கா, அவளை என்கிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்னு டீல் போட்டிருக்கான் போல. நம்ம மார்க்கஸும் ஓகேன்னு சொல்லியிருப்பான் போல. கொடுத்தவாக காப்பாத்துறதுல அவனும் கொஞ்சம் பெரிய ஆளுதாங்கிறதுனால நான் வாக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிட்டியோட தலைவியவே தார வாக்குறான். ஏதோ ஒரு அடிமையை விக்கிற மாதிரி இந்த தலைவியவே விக்கிறாங்க மார்க்கஸ். இந்த சிட்டியில கடைசியா உசுரோட இருக்கிற அந்த ஒரே உயிர் இதுதான், அதையும் கடற்கொள்ளையனுக்கு தார வாத்து கொடுத்துட்டா அந்த பொண்ணு எவ்வளவோ கதறாங்க. என்ன பேசாம கொன்னு போட்டுலாமே, எனக்கு ஏன் இப்படி இவ்வளவு பெரிய தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறா கதறா. பட் அதெல்லாம் இந்த கடற்கொள்ளையும் பொருட்படுத்துற மாதிரி தெரியலங்க. வாயில ஒரு கட்டைய போட்டு ஒரு கட்டை போட்டு கையை கட்டிட்டு அப்படியே அவளை தர தர தரன்னு இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அவங்க ஸ்ட்ரைட்டா அவங்களோட கப்பலுக்கு தானே போகணும். கப்பல் பக்கம் போகாம வாழெல்லாம் செய்யற இரும்பு பட்டறைக்கு போறாங்க. அங்க ஏதோ ஒரு முக்கியமான வேலை இருக்குன்றாங்க. என்ன வேலையா இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். அதே நேரம் ஒரு வீட்டோட மொட்டை மாடியில இருந்து இந்த கடற்கொள்ளைய இன்னும் சாகலையா, கொய்யால அவனுக்கு என் கையால தாண்டா சாவு அப்படின்னு நம்ம ஹானகஸ் ஹீரோ சொல்றான். கூடவே ஒரு பொண்ணை முக்காடு போட்டு கூட்டிட்டு போறாங்க. அது யாரு அப்படின்னு நம்ம ஹானகஸ்க்கு தெரியலங்க. அந்த இரும்பு பட்டறைக்குள்ள இவங்க போயிட்டாங்க. போனதுக்கு அப்புறம் இந்த பையன் என்ன பண்றான் தெரியுமா, இவளை வேற யாருக்குமே அவன் பங்கு போட்டு கொடுக்க மாட்டானா, இவனே கல்யாணம் பண்ணிக்க போறானா. கடற்கொள்ளையர்களுக்கு நான் தலைவே, நீ தலைவியாரு, எப்பவும் போல டெய்லி எனக்கு நீ சேவை செஞ்சுக்கிட்டு இருந்தா போதும், கொஞ்சம் உடன்பட்டு இருந்தா போதும், மீதி எல்லாம் மாமா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு பச்சை பச்சையா பேசுறான். இங்க இன்னொரு கொடூரத்தை அடங்கேத்துறானுங்க. என்ன பண்றான்னா, ஒவ்வொரு அடிமைக்கும் அவங்களோட கையில யாரோட பரம்பரைக்கு அவங்க அடிமை அப்படிங்கறத சூடு போடுவாங்க, பச்சை மாதிரி குத்துவாங்க இல்லையா, அந்த மாதிரிதான் இங்கேயும். எப்பேற்பட்ட தலைவி, இந்த சிட்டிக்கே ராணி, அவளோட கையில கடற்கொள்ளையர்களுக்கு இவ அடிமை அப்படிங்கிற ஒரு முத்திரைய சூட்டுல குத்துறானுங்க. அப்படியே கதறுவா பாருங்க, எதையும் அவங்க மதிக்கிற மாதிரி தெரியலங்க. சூடெல்லாம் போட்டு முடிச்சாச்சு, ஒரு முத்தத்தையும் போட்டாச்சு, அடுத்து என்ன கல்யாணம் தான், வா கப்பல் பக்கம் போலாமா அப்படின்னு கூப்பிட, அதே நேரம் நம்ம ஹீரோ ஹானகஸ் இங்க வந்து இறங்குறாங்க. கப்பல்ல உனக்கு என்ன கல்யாணம், கடல்ல உனக்கு என்ன ஹனிமூன் நடக்க போதும் கொய்யால, இன்னைக்கே உனக்கு சாவு மணி அடிக்கிறான்னு நம்ம ஹானகஸ் ஹீரோ உள்ள இறங்குறான். எல்லா வேறையும் சும்மா வெட்டி வீசிட்டு இருக்காங்க. கூட இருந்த ஒரு 3-4 தடிமாடுகள் எல்லாத்தையும் அடிச்சு போட்டான். கடைசியா மிச்சிருக்கிறது இந்த கடற்கொள்ளையரோட தலைவன் தான். அவன் அடிக்க போனா அவன் விவரமா கத்தி எடுத்து நம்ம ஹீரோவை ஒன் சைடு அடிக்கிற அந்த பொண்ணோட கழுத்திலேயே வச்சிருக்காங்க. இந்த பொண்ணோட உசுறு முக்கியம்னா இப்ப எதுவும் நீ செய்யக்கூடாது, இல்லைன்னா கழுத்து எடுத்துருவேன்னு மிரட்டிக்கிட்டு இருக்கிற அதே நேரம் அந்த கடற்கொள்ளையனுக்கு சரியான சாவுங்க. பின்னாடி தலைக்கு கீழே கழுத்துல அப்படியே சுட சுட ஒரு கம்பி உள்ள இறங்குது. தொண்டையை கிழிச்சு ரொம்ப கொடூரமா செத்து போறா. பின்னாடி இருந்து குத்துறது யாரு, நம்ம சிட்டியோட தலைவிதான். பழி வாங்கிட்டா பாத்தீங்களா, சரி வந்த வேலை முடிஞ்சிருச்சு வா கிளம்பு அப்படின்னு எனக்கு சொல்றான். உடனே கூட இருக்கிற அந்த அடிமை, அப்ப இவங்க என்ன பண்றது அப்படின்னு கேட்டா, அவ ஒரு ரோமானி, ரோமானிய நாட்டை சேர்ந்தவங்களுக்கு நம்ம கூட என்ன வேலை, அதெல்லாம் வேண்டாம், நம்ம மட்டும் இங்க இருந்து தப்பிச்சு போவோம் வா அப்படின்னு அவன் கூப்பிட, யாரு ரோமானி, நானா, என் கையில பாத்தியா அடிமை முத்திரை போட்டானுங்க, இனிமே உனக்கும் எனக்கு வித்தியாசம் இல்ல, நானும் உங்களை மாதிரி ஒரு அடிமை தான் சொல்ல. நம்ம ஹானகஸ் ஹீரோ ஒரு பக்கம் அப்படியே இறங்கி வரா, இறக்கப்படுறான். அப்படியே அங்க சீனை கட் பண்ணா இந்த பக்கத்துல உசுரோட கிடைச்ச அந்த ஸ்பார்டகஸ் வீரர்கள் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களை ரொம்ப கொடூரமா சாடிக்கிறாங்க. அதுலயும் குறிப்பா ஒருத்தவனோட கை கால ரெண்டு கை ரெண்டு காலையும் அப்படியே சங்கிலியால கட்டி நாலா பக்கமும் இந்த ரோமானிய வீரர்கள் பிடிச்சி இழுக்கிறாங்க. இப்ப இவங்களுக்குள்ள நடக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம பிக் பாஸ்ல நடக்கிற மாதிரி ஒரு கேமா, எவன் பிடிச்சி இழுத்து ரொம்ப வேகமா கையவோ காலையோ பிச்சு எறிகிறானோ அந்த டீம் தான் ஜெயிக்குமா. அந்த மாதிரி ஒரு போட்டி நடத்தி ஒருத்தவன் ஒரு கையை ஃபாஸ்டா பிடிச்சி இழுத்துறானுங்க, அந்த டீம் தான் ஜெயிச்சிருச்சு. ஏன் நான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்லிட்டு அந்த பிச்சு இருந்த கையை வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்கானுங்க. மேடையில உட்காந்து பாத்துட்டு இருக்கிற அந்த அமைச்சர் இருக்காரு இல்லையா, அவர் என்ன பண்றாரு, பரவாயில்லையா உங்களோட பேரும் புகழும் செனட் சபை வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்ல, அங்கெல்லாம் எங்களை பத்தி நல்ல விதமா எடுத்து சொல்ல வேண்டியதெல்லாம் உங்களோட கடமை அப்படின்னு நம்ம மார்க்கஸ் சொல்ல, அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை, நல்லபடியா நம்ம பேசிக்கலாம். சோ உங்களோட புகழும் பரவும், அடுத்து இந்த சிட்டியை யாரோட கட்டுப்பாட்டுல வச்சுக்கணும் வைக்கணும், யாரை இங்க மறுபடியும் வந்து சிட்டியோட தலைவனா தலைவியும் போடணும், இதெல்லாமே நம்ம பேச வேண்டியிருக்கு இல்லையா, அதெல்லாம் நம்ம அமைச்சரவை பாத்துக்கும் அப்படின்னு சொல்ல, ஐயோ தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, இந்த சிட்டியை நான் காப்பாத்தினது உங்களுக்கு தாராவாத்து கொடுக்கறதுக்காக இல்ல, இந்த சிட்டியை நானே எடுத்துக்க போறேன் அப்படின்னு நம்ம மார்க்கஸ் சொல்றான். அமைச்சர் அப்படியே ஒரு செகண்ட் மிரண்டே போறாரு, என்னையா சொல்ற, இது என்ன வீடா, ஒரு வீடை மட்டும் நீ எடுத்துக்கிறேன்னு சொல்றதுக்கு, இது ஒரு நகரம்யா, ஒரு சிட்டி, சென்னை மாதிரி ஒரு சிட்டியை ஒருத்தன் நானே எடுத்துக்கிறேன் என் பர்சனல் யூஸுக்கு சொன்னா நமக்கு எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஷாக்க குடுக்குறாப்ல. அதுக்கு நம்ம மார்க்கஸ், ஆமா இந்த சிட்டியை நாங்க கைப்பற்றினது வெறும் பேருக்காகவும் புகழுக்காகவும் மட்டும் நினைச்சியா, 10,000 பழைய வீடுகளோட எவ்வளவு செலவு பண்ணி இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன், எவ்வளவு கஷ்டப்பட்டு இதை எல்லாம் நான் பண்ணிருக்கேன், இதெல்லாம் வெறும் புகழுக்கு நினைச்சுக்கிட்டு இருக்கியா, அவ்வளவு நான் பண்ண வேண்டிய அவசியம் இல்லப்பா, ஒவ்வொரு மூவுக்கும் என்னோட ஒவ்வொரு மூவுக்கும் பின்னாடி எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு, அந்த வகையில தான் இந்த சிட்டியை நான் கண்ட்ரோல் எடுத்துக்க போறேன் அப்படின்னு சொல்ல, இதுக்கு நம்ம செனட் சபை மந்திரிகள் சபை ஒத்துக்காதே அப்படின்னு இவன் சொல்ல, அதெல்லாம் பாத்துக்கலாம், முதல் உனக்கு முக்கியமா சொல்லு, இந்த சிட்டி போ சுத்தி பாரு, இந்த சிட்டியில இருக்க
இருக்கிற மாளிகையில எந்த மாளிகை உனக்கு பிடிச்சிருக்கோ அந்த மாளிகையை ஓம் பேர நான் எழுதி வைக்கிறேன் அப்படின்னு ஒரு லஞ்சத்தையும் போட மாளிகைக்கு மயங்கிறாப்ல இந்த அமைச்சர், அப்படின்னா ஒண்ணு பிரச்சனை இல்ல, எதுவா இருந்தாலுமே நான் சனச்சபையில நான் பேசிக்கிறேன் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கீழே இறங்கிறாங்க. பேசின எல்லாத்துக்குமே ஆப்போசிட்டா பேசுறாப்ல இந்த அரசியல்வாதி அமைச்சர் அடுத்து ஒன்னு ரெண்டு அடிமையில எடுத்து ரொம்ப கொடூரமா கேவலமா சாடிக்கிறானுங்க. அதுக்கப்புறம் நம்ம மார்க்க செஞ்சிருக்கிறாரு, ஏற்கனவே சொல்லியிருந்தோம் பாத்தீங்களா, நம்ம சீசரை பாராட்டி ஏதோ பேச போறாருன்னு அந்த மாதிரி பாராட்டி பேசுறாருங்க. இந்த வெற்றி நம்ம சீசர் இல்லைன்னா நடந்திருக்க வாய்ப்பே இல்ல. சோ அவனை நம்ம எல்லாரும் பாராட்டணும்னு சொல்ல எல்லாருமே கை தட்டி ஆரவாரம் பண்றானுங்க. அதே நேரம் நம்ம மலமாடங்க பிடிச்சி வச்சிருப்பாங்க ஒருத்தன, அவன் அப்படியே கத்துறா, வயித்துல குத்தப்பட்ட நிலைமையில செத்து போயிட்டான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நம்ம ஹானகஸ் ஹீரோ அங்க இருந்து தப்பிச்சு போயிருப்பான். ஆனா உண்மையில இவன் விழுந்தது மயங்க தாங்க கிடத்திருக்கான், அதனாலதான் இப்ப கைதியா இங்க பிடிச்சி வச்சிருக்காங்க. அவன் கத்துறா, ஆம்பளைகளோட நீங்க முடிஞ்சா என் கை விலங்கு அவுத்துட்டு கையில வாழை கொடுத்துட்டு என் கூட ஒத்தைக்கு ஒத்த வந்து நிலுங்கடா அப்படின்னு கதருவாங்க. பட் யாருமே இதை ஒண்ணும் பெருசா கேர் பண்ணிக்கிட்டு மாட்டாங்க. நம்ம மார்க்கஸோட புள்ள மட்டும் கை விலங்கு அவுத்தா என்ன பண்ணிடுவேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு இந்த மலமாடு கூட அவன் ஒரு டீல் போற மாதிரி தெரியுது. என்னத்தை பிளான் பண்றான்னு தெரியல. அடுத்து அப்பம் புகழ்ந்தாச்சு புள்ளையும் புகழ்னு டீல் இருக்கு இல்லையா, சோ புள்ள புகழ ஆரம்பிக்கிறான். இவன் புகழ்றது பாராட்டுற மாதிரியும் தெரியும் திட்டுற மாதிரியும் தெரியும். இந்த வஞ்ச புகழ்ச்சி அணின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு மேட்டர் எடுத்து போட்டு பாராட்டுற மாதிரியே அவனுக்கு குளிபறிக்கவும் செய்யறான். என்ன சொல்றான்னா, இந்த கடைசி கைதி இந்த மலை மாட வெற்ற அந்த பெருமை நம்ம சீசருக்கு தான் போய் சேரும், சீசரே வா கையில வீர வாள் எடுத்துட்டு வா அப்படின்னு கூப்பிடுறான். இந்த அறைக்குள்ள கேட்டதுமே ரொம்ப ஆரவாரத்தோட நம்ம சீசர் அப்படியே மேல இருந்து துள்ளி குதிச்சு வராரு. இவன் தலையை வெட்டுறதுக்காக வராரு. இங்கதான் ஒரு டெஸ்ட் வச்சிருக்காங்க, கை விலங்கு பூட்டப்பட்ட நிலைமையில இருந்த நம்ம மலமாடு திடீர்னு விலங்க அசால்ட்டா அவுத்துட்டு சீசரோட வாயிலேயே ஒரு குத்த விடுவான், வாயில இருந்து ரத்தம் கொட்டும். எல்லாரும் சேர்ந்து இவனை அடிச்சு கொல்ல பாக்க யாரும் அவனை எதுவும் செய்யக்கூடாது, இவனோட சாவு ஏன் கையில தான், என்னடா நீ பெரிய கிளாடியேட்டரா முடிஞ்சா வாடா ரெண்டு பேரும் ஒத்தைக்கு ஒத்த சண்டை போட்டு பாத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர வீராபதேசம் பின்வாங்கிற மாதிரி தெரியுது. அப்புறம் ஒரு கட்டத்துல ரெண்டு பேருமே கத்தி சண்டை போடாம கையிலேயே புடிச்சு சண்டை போட்டு திரிவானுங்க. அப்போ அவனோட வயித்துல ஏற்கனவே கத்தி குத்து வாங்கிருப்பான் பாத்தீங்களா, அந்த இடத்துலயே சீசர் ஒரு அடி அடிப்பான், பயங்கரமா வலிக்கவனுக்கு அதை புடிச்சுக்கிட்டாரு. இவனுக்கு எங்க அடிபட்டு இருக்கோ அந்த இடத்துல திரும்ப அடிக்கணும்னு முடிவு பண்ணி மறுபடியும் அதே வயித்துல ஒரு எத்து, இன்னும் பயங்கரமா வலிக்கும், டயர்டாயிட்டா நம்ம மலமாடு. அடுத்து கத்தி எடுத்து அப்படியே நெஞ்சில குத்த போக மலமாடு அசால்ட்டா அவனோட கையை இருக்க விடுறான், கை விரல்களுக்கு நடுவுல அப்படியே குத்திட்டு உள்ள வந்து நிக்கும். இப்போ கத்தி மாட்டிக்கிச்சு, அதனால அப்படியே கழுத்து நெரிச்சு கொள்றதுக்காக இந்த மலமாடு ட்ரை பண்ணி செத்து போறான் எல்லா வேற ஒரு செகண்ட் ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவனை கொல்ல வேண்டிய அந்த பெருமை நம்ம சீசரை தான் போய் சேரணும், பட் அவனே சூசைட் பண்ணிக்கிட்டான் இல்லையா, அதனால இவனுக்கு ஒரு பெருத்த அவமானமா போகும். இப்படி போய் முடியக்கூடாது அப்படின்னு நினைக்கிற நம்ம மார்க்கஸ் என்ன பண்றான் தெரியுமா, அப்படியே பிளேட்ட மாத்தி பாருங்க நம்ம சீசரோட பெருமையை, சீசர் கையால சாகிறதுக்கு பயந்துகிட்டு அந்த கிளாடியேட்டரே அவனே அவனோட கழுத்துல குத்திக்கிட்டு செத்து போறான் பாத்தீங்களா, அந்த ரேஞ்சுக்கு நம்ம சீசர் எவ்வளவு பெரிய வீரம் தெரியுமா அப்படின்னு அப்படியே பிளேட்ட மாத்தி விட எல்லாருமே சீசர் சீசர் சீசர்னு கத்த ஆரம்பிச்சிடானுங்க. ஒரு வழியா மேட்ச் முடிஞ்சிருச்சு, சீசரும் ஒரு 4-5 பேர் அந்த பக்கம் போயிட்டு இருப்பாங்க. அதே நேரம் இந்த சிட்டியை விட்டு வெளியே போகணும்னா இங்க ரெண்டு குதிரை இருக்கும், அந்த குதிரையில ஏறி தான் போகணும். தலைவி கிட்ட கேக்குறான், அவன் குதிரை ஓட்ட தெரியுமா அப்படின்னு கேட்டா ஏதோ எனக்கு அறகுறையா தெரியும்னு அவன் சொல்ல, அப்ப ஒரு குதிரையை நீ எடுத்துக்கோ, இன்னொரு குதிரையில இந்த அடிமையை கூட்டிட்டு நான் போறேன் அப்படின்னு இவன் சொல்றான். முக்காட போட்டுட்டு இவங்க ரெண்டு பேரையும் அடிமை மாதிரி கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். இவன் போட்டிருக்கிற முக்காடம் இவன் கழுத்துல ஒரு செயின் போட்டிருப்பான், அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரோமானிய படை தளபதி இருக்கான் பாத்தீங்களா, யார சொல்றேன், நம்ம மார்க்கஸ் சொல்றேன், மார்க்கஸோட ஆளு அப்படிங்கறத குறிக்கிறதுக்கான ஒரு குறியீடு அது. அதை போட்டு போறப்போ நம்ம சீசர் எதுக்கு போனவன் பாத்துறான். ஆக்சுவலா இவன் என்ன நினைக்கிறானா, முக்காடு போட்டுட்டு போறது நம்ம கடற்கொலையோட தலைவன் நினைக்கிறான், டேய் உனக்கு ஒரு பொண்ணை தாண்டா கூட்டு போறதுக்கான உரிமை கொடுக்கப்பட்டிருக்கு, நீ என்னடா ரெண்டு பொண்ணை கூட்டிட்டு போற, இந்த பொண்ணை விட்டுட்டு நீ ஒரு பொண்ணை மட்டும் கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ என்ன பண்ணணும் முடிக்கிறாங்க, அடிமை தானே அசால்ட்டா விட்டு போலாம், ஒன் சைடு தானே லவ் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தா அப்படி எல்லாம் இல்லைங்க, அந்த ஒரு பொண்ணுக்காக நம்ம ஹீரோ ஹீரோசத்தை காமிக்கிறான், சண்டை போடுறான். இருக்கிற ஒன்னு ரெண்டு ரோமங்களை அடிச்சு போட்டுட்டு நம்ம சீசர் கூட செம சண்டை, சீசரோட வயிற்றுலயும் ஒரு கோடை போட்டுறான், அங்கங்க கோடை போட்டு கிழிக்கிறான். ஆனா அவங்க கவசம் போட்டுருக்கனால பெருசா அடிபட மாட்டேங்குது, அதுக்குள்ள நிறைய ரோமானிகள் வர அங்க இருக்கிற ஒரு தீப்பந்தத்தை அப்படியே கீழே போட்டு எரிக்க விட்டுட்டு ஓடுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் ஒரு குதிரையில ஏறிக்கிறாங்க, நம்ம தலைவி
மனைவி ஒரு குதிரையில ஏறிக்கிறா. அப்படியே அவங்க எப்படியோ தப்பிச்சு ஓடிட்டே இருக்கானுங்க. இவங்க தப்பிச்சு போறப்பையும் அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் அருமையா இருக்கும். ஸ்லோ மோஷன் எல்லாம் அங்கங்க காமிப்பானுங்க. எதுக்க வர ஒன்னு ரெண்டு பேரை வெட்டி வீழ்த்திட்டு அப்படியே முன்னோக்கி போயிட்டே இருக்காங்க. கேட்ட நம்ம ஹீரோ ஹானக்கஸ் தாண்டும் போது அவன் கழுத்து போட்டுருப்பான் பாத்தீங்களா, இவங்க ரோமானியரோட டாலர் அதை தூக்கி ரொம்ப கேவலமா வீசி எரிஞ்சிட்டு உங்கடா மசுர்களா அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு அங்க இருந்து போயிருவாங்க. ஆனா நம்ம தலைவிக்கு கொஞ்சம் அடிபட்டுறது. இருந்தாலுமே குதிரையில அடிபட்ட நிலைமையில அவங்க எஸ்கேப் ஆகி போயிடுறாங்க. ஏற்கனவே அந்த ஒத்தையட பாதை வழியா நம்ம பசங்க தப்பிச்சு போனாங்க பாத்தீங்களா, அடிமையில எல்லாருமே அவங்க பனி மலைகளுக்கு நடுவுல ஒரு இடத்துல கூடாரம் போட்டு செட்டில் ஆயிருப்பாங்க. அந்த இடத்துக்கு இவங்களும் குதிரையில வந்து சேர்ந்துறானுங்க. ஹானக்கஸ் உசுரோட பார்த்ததுல எல்லாரும் மிரண்டு போயிடறானுங்க. பட் அவ்வளவு சந்தோஷம் அவங்க மூஞ்சில தெரியுது, ரொம்பவே சந்தோஷப்படுறானுங்க. அதே நேரம் பின்னாடி இன்னொரு குதிரையும் வருது. அந்த குதிரையில வந்து இறங்குறது யாரு, நம்ம ரோமானிய தலைவி. அவ வந்து இறங்குறா. இவளுக்கு மருத்துவம் பார்த்தோம்னா டெஃபினட்டா குணப்படுத்த முடியும் அப்படின்னு தெரியறதுனால சரி குணப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி கொடுக்குறான் நம்ம ஹீரோ. அந்த ஆண்டவர் நம்ம பக்கம் இருக்காரு, அதனாலதான் நமக்கு சாவு வரல அப்படின்னு நம்ம ஹானக்கஸ் சொல்ல, அப்படி ஒன்னும் தப்பு கணக்கு போட்டுறாத, நம்ம சாவு கொஞ்சம் சில நாட்கள் தள்ளி தான் போகுதே ஒழிய சாவு நிச்சயம் அப்படிங்கிறாங்க. என்னையா சொல்றாதான் தப்பிச்சு வெளியே வந்துருமே அப்படின்னு பார்த்தா இவங்க வெளியே வந்திருக்கிறது பாத்தீங்கன்னா இந்த இடம் தான், அதை தவிர வேற வழி இல்ல. இந்த சிட்டியை தாண்டி போனோம்னா ஒரு நிறைய பனிமலைகளுக்கு நடுவுல ஒரு இடத்தை தாண்டி போனோம். ரெண்டு பக்கமும் பனிமலை, நடுவுல போறதுக்கான இடம். அங்க நம்ம மார்க்கஸ் ஏற்கனவே ஒரு பிளான் ஒரு ஸ்கெட்ச போட்டு வச்சிருக்காங்க. என்ன பண்றாங்க தெரியுமா, ஒரு பெரிய மிகப்பெரிய பள்ளத்தை தோண்டி அந்த பள்ளத்துக்கும் மேல ஒரு மேடை போட்டு அங்க இவனோட படையில கொஞ்சம் பேரை நிப்பாட்டி வச்சிருக்காங்க. யாராவது அந்த பள்ளத்தை தாண்டி வரதா இருந்தா பள்ளத்துல இறங்கி தான் மேல ஏறணும். அப்படி இறங்கி ஏறதுக்குள்ள மேல இருந்து அசால்ட்டா ஈட்டிய சொருகி எல்லாரையும் சாடிச்சிருவாங்க போல. சோ இப்படி ஒரு மிகப்பெரிய பள்ளத்தை தோண்டி வச்சதுனால இவங்களால அதை தாண்டி வெளியே போக முடியல. அந்த பக்கத்துல அந்த 10,000 வீரர்களோட மார்க்கஸ் இருக்கா. இந்த பக்கத்துல அந்த பள்ளத்தை தாண்டி போக முடியல. பள்ளத்தை தாண்ட ட்ரை பண்ணா கூட மேல அந்த மதில் சுவர் மாதிரி ஒண்ணு கட்டி வச்சிருக்காங்க இல்லையா, அதுல இருக்கிறவங்க ஈட்டி எரிஞ்சு சாடிக்கிறானுங்க. இப்படி ரெண்டு பக்கமும் ரோமானிய படைகளுக்கு நடுவுல மாட்டிக்கிட்டவங்க சாவு நிச்சயம் அப்படிங்கறது மட்டும் முடிவு பண்ற மாதிரி காமிச்சிட்டு இந்த சாவுல இருந்தும் இந்த திட்டத்துல இருந்தும் நம்ம பசங்க எப்படி எஸ்கேப் ஆக போறாங்க அப்படிங்கறத மேபி அடுத்தடுத்த எபிசோட்ல வந்துச்சுன்னா பார்ப்போம். தேங்க்யூ.